हलो फ्रेंड्स, वेलकम टू चॉप अंड कुक। इन्नैक्कु नम्म वंदु रसमलाई एप्படி செய்யறதுன்னு பார்க்கலாம், அது ரொம்ப குவிக்கா ஈஸியா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நான் இந்த ரெசிபி வந்து ஹசீனா சையத் அவங்களுடைய saltfryandbake.com அப்படிங்கற வெப்சைட்ல இருந்து கத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1 கப் பால் பவுடர், 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் சுகர், கொஞ்சம் சேஃப்ரான், குங்குமப்பூ, 1 டேபிள்ஸ்பூன் நெய், ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் 1 லிட்டர் பால். பாலை இப்போ அடுப்பில் ஏற்றி அது சிம்மில் வச்சுக்கோங்க. அது கொதிச்சிட்டு இருக்க நேரத்தில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வேலை நடந்துடும். சம்மரில் கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்க வேணாம்ல, அதுக்காக இது ஒரு சின்ன டிப். சமையல் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடித்தா நமக்கு ஒரு மீ டைமும் நமக்கு கிடைக்கும். ஸோ பால் இங்கே கொதிக்கும் போதே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து நான் அந்த பால் பவுடர் எடுத்துருக்கேன். முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் முட்டை தேவைப்படாது, மாவு பிசைகிறதுக்காக வந்து ஒரு அரை முட்டையே போதுமானது. இப்போது அந்த பால் பவுடரில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 பேக்கிங் பவுடர் போட்டிருந்தோம், அதையும் போட்டு நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு ஜஸ்ட் இப்படி பண்ணுங்கள். போட்டு அழுத்திலாம் பிசையக்கூடாது, இந்த ஃபிங்கர் டிப்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே பிசையாதீங்க, கொஞ்சம் ஜென்டிலாகவே பிசையுங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனாக முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேருங்க. 1 அரை முட்டை அவ்வளோதான் செலவாகும் இந்த மாவு பிசைகிறதுக்கு. நீங்கள் இந்த லாக்டவுனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோட அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஸோ நெய் பேக்கிங் பவுடரெல்லாம் போட்டுட்டு இப்போ முட்டை சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனாக ஊற்றுறேன். ஸோ நான் 1 வீடியோ செய்யும் போதும் நான் 1 விஷயம் அதை கற்றுக்கிட்டுருக்கேன். 2-3 மந்த்ஸ் பேக் நான் 1 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்போவுமே நான் நினைக்கிறது என்னென்னா, ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு டேக் த ரோட் தட் இஸ் லெஸ் ட்ராவல்டு. க்ரௌடை ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. ஆஸ் லாங் அஸ் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது கெடுதல் விளைவிக்காதுன்னா, ஆல்வேஸ் பி போல்ட் டு டேக் ரிஸ்க்ஸ். க்ரௌடை ஃபாலோ பண்ணிட்டு போகிறத விட தனியாக யூனிக்காக எப்போவுமே தெரியுங்க, அதுதான் என்னுடைய லைஃப் மந்த்ரா. ஸோ இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. போன 2-3 வீடியோவில் வெறும் ரெசிபி மட்டும் பார்த்துட்ருந்தோம், அது கொஞ்சம் மொனோட்டனஸாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி டாக்ஸோட ரெசிபி வீடியோஸ் போடவா, ஆர் ஷுட் ஐ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு குக்கிங்? உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் கொடுங்க, தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. இப்போது இந்த பால் பாருங்கள், நல்லா நம்ம அங்கே ரெடி பண்ணுறங்காட்டியும் இங்கே பால் வந்து கொதிச்சு ஆடையெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆடையெல்லாம் சைடில் இருந்ததுன்னா அது ஸ்க்ரேப் டவுன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சுகரும் குங்குமப்பூவும் ஆட் பண்ண போகிறோம். குங்குமப்பூ ஆட் பண்ணோன்னு அந்த கலர் பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. நம்ம லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வேணுங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இன்னொருத்தவங்க தரதை விட நம்மளே நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்லி தென் நம்ம லைஃப் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கிண்டியாச்சு, கலர் நல்லா எல்லோயிஷ் ஆகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு அது வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரியல. இன்னும் பெட்டர் குவாலிட்டி வீடியோ எடுக்க நான் கற்றுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கற்றுக்கிறது இல்லை, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சஜஷன்ஸும் கொடுங்க. ஹெசிடேட் பண்ணாதீங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு, பிகாஸ் அதெல்லாம் தான் எனக்கு வந்து இன்னும் என்னோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாவு பிசைஞ்சோம்னா அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லேசாக தட்டி சேர்க்க வேண்டியது தான். இந்த மாதிரி
நான் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டியிருக்கேன், நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆகாமல் இன்னும் கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க. பால் சைஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, உங்களுக்கு பெருசாக வேணால் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்றுனா அந்த ரப்டி ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் சுகர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ இதை ஒன்றுன்னா சேர்த்துட்டு இது வேக வைக்க வேண்டியதான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ ஒன்றுனா போட்டுட்ருக்கேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா பால்ன்றதுனால அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காக அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. லைஃப்பில் நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டைமில் கிராப் பண்ணிக்கிட்டே தான் உண்டு. வென்னபோ ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் அட் யூர் டோர், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு எல்லோயிஷாக இருக்குது, தெரியுதா? தேர்ஸ் நத்திங் கால்ட் அ க்ளூமி டே ஒரு க்ளூமி லைஃப். நம்ம லைஃப்பை சேர்ஃபுல் ஆக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம சேர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி சேர்ஃபுல். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே இதெல்லாம் நல்லா அப்படியே ப்ளோட் ஆகும், பெருசாகி ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும் மேலே. அண்ட் இந்த லாக்டவுன்னால் நம்மளால் எங்கேயும் வெளியே போய் எதுவும் சாப்பிட முடியாது. ஈவன் தோ ரெஸ்டாரண்ட்ஸ் சில இடத்துல ஓப்பனாக இருந்தாலும் இட் இஸ் லிட்டில் ஸ்கேரி டு கோ அவுட் அண்ட் ஈட். அதனால் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்ஸை நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு லாக்டவுன் சீரீஸ் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் ரசமலை, நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி செய்யலான்ருக்கேன். ப்ரௌனிஸ் மை ஆல் டைம் ஃபேவரட், என்னோடய கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் ஒன். உங்களுக்கும் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி இந்த லாக்டவுனில் நான் போடட்டும் அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த லாக்டவுன் சீரீஸில் இந்த ரசமலாய் ஃபர்ஸ்ட். த நெக்ஸ்ட் வில் பி சூப்பர் யம்மி ஃபஜ்ஜி ப்ரௌனி. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஒரு ஒரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் என் சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒன்றா சும்மா ஜஸ்ட் திருப்பி விடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பபிள்ஸ் தெரியுதா, நல்ல பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இன்னும் ஹார்ட்லி 2-3 மினிட்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்புங்க, இன்கேஸ் உங்களுக்கு அது பிரேக் ஆகும்னு பயமாக இருந்தால் திருப்பணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடும். மாயில லைட்டாக திருப்பிக்கோங்க. எஸ் சிலது திருப்ப வரலன்னா விட்டுருங்க, தானே வெந்துடும். இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பிஸ்தா சேர்க்கணும், சாப்டு பிஸ்தா. ஆனால் என்கிட்ட அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக்கில் இல்லை, அதனால் என்கிட்ட கேஷ்யூஸ் இருந்தது, அதை மட்டும் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது உங்களுடைய விஷ் தான், இது நீங்கள் போடலாம் போடாமலையும் இருக்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து பிஸ்தா அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறம் ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக என்னோடய ஃபேமிலிக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க, நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. எனக்கு பர்சனலாக எனக்கும் என் ஃபேமிலிக்கும் அது அவ்வளோவா ஏலக்காய் தூள் பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. பட் ஏலக்காய் தூள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா ப்ளோட் ஆகி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ மேலே ஜஸ்ட் கொஞ்சமாக குங்குமப்பூ வேணால் ஒரு கார்னிஷ் மாதிரி போட்டுக்கோங்க. பிஸ்தா சேர்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அந்த எல்லோ அண்ட் க்ரீன் கான்ட்ராஸ்ட் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இப்போது குங்குமப்பூ மட்டும் இப்போ நான் சேர்த்துருக்கேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு கேஷுவல் டாக்கோட வீடியோ வேணுமா ஆர் ஜஸ்ட் ரெசிபி மட்டும் போடுமா வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க எல்லாருக்கும்
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை கிட்ஸ், ஏன்னா அவங்க தான் தே புஷ் மீ டு ஸ்டார்ட் திஸ் சேனல். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பாய் பாய் ஃப்ரம் சாப் அண்ட் குக்.